தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்களின் ஓய்வூதிய பணத்தை பிற செலவுகளுக்கு பயன்படுத்தியதால் ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் கிடைக்கவில்லை என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ஆறுமுக நாயனார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பல்லவன் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ஆறுமுக நாயனார் போக்குவரத்து கழகங்களின் பற்றாக்குறையை போக்க தமிழக அரசு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். திமுக அரசின் செயல்பாட்டில் பெரிய அளவில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் அதிமுக அரசு செய்ததையே இந்த அரசும் செய்வதாகவும் ஆறுமுக நாயனார் குற்றம் சாட்டியுள்ளார். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இந்த பணத்தை எடுத்து அரசாங்கம் செலவு செய்த காரணத்தினால் ஓய்வு கால பலன்கள் உடனடியாக கொடுப்பதில்லை. கடந்த 90 மாத காலமாக அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்படுகிறது. அதே போல் தொழிலாளர்களுக்கு போட்ட ஒப்பந்தங்கள் அமலாவதில்லை. தொழில் அதிகாரிகள் சட்டத்தை மீறுகிறார்கள். இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கோரிக்கை மாநாடு நடைபெறுகின்றது. கடந்த 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை எல்லா இடங்களிலும் பிரச்சார இயக்கம் நடத்தி இன்றைக்கு இந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது.